फ्रेंड्स वेलकम टू राजीस वीगन किचन இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஸ்டார்டர் ஸ்டார்டர் ஒரு ஸ்நாக் னு கூட நம்ம சொல்லிக்கலாம் ரெஸ்டாரன்ட் ஸ்டைல் கோபி 65 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் வாங்க இன்கிரிடியன்ட்ஸ் குள்ள போய்டலாம் ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு காலிஃப்ளவர் எடுத்துக்கறோம் அதுக்கு அப்புறம் இதுக்கு தேவையானது வந்து 2 கிராம் ஃப்ளார் னு சொல்வாங்க கடலை மாவு அது 1 1/2 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கறோம் அடுத்து 1 டேபிள்ஸ்பூன் ரைஸ் ஃப்ளார் ரைஸ் ஃப்ளார்னா அரிசி மாவு அடுத்து ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு அடுத்து ஒரு ஸ்பூன் மைதா நான் போட்டுருக்கேன் பட் இது ஆப்ஷனல் யாருக்கு வேணாலும் போட்டுக்கலாம் வேணானாலும் விட்டுறலாம் அடுத்து ஜஸ்ட் ஒரு புளிப்புக்காக சாட் மசாலா நான் போட்டுருக்கேன் பட் சாட் மசாலாக்கு பதிலாக நீங்கள் மேங்கோ பவுடர் யூஸ் பண்ணலாம் இல்லைனா கடைசியாக ஒரு லைம் ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுக்கலாம் அண்ட் இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்பைசினஸ்க்காக பிஞ்ச் ஆஃப் பெப்பர் பவுடர் எடுத்துருக்கேன் நார்மல் சில்லி பவுடர் காரத்துக்காக டர்மரிக் பவுடர் இது வந்து காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஜஸ்ட் கலருக்காக இது காரம் இருக்கவே இருக்காது ஃப்ரெஷ்லி கிரைண்டட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வீட்லேயே செஞ்சது உங்களுக்கு வேணால் நீங்கள் ரெடிமேட் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் சால்ட் டு டேஸ்ட் முக்கியமாக இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சோண்டு வாட்டர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம காலிஃப்ளவர் அதாவது கோபி 65 உண்டானதை கட் பண்ணிட்டோம் காலிஃப்ளவரை சும்மா இந்த சைஸுக்கு கட் பண்ணால் போதும் எல்லோரும் இன்னும் கொஞ்சம் பெருசாக போடுவாங்க பட் நான் பெருசாக போட மாட்டேன் எனக்கு கொஞ்சம் சின்னதாக இருந்தால் பிடிக்கும் ஸோ நான் இந்த சைஸ்க்கு போட்டிருக்கேன் இதை கட் பண்ணிவிட்டு நான் ஆல்ரெடி வாட்டர் வந்து மஞ்சத்தூள் கல் உப்பு போட்டு கொதிக்க வச்சுருக்கேன் அதில் வந்து நம்ம இதை போட்டு ஒரு 5-10 minutes ஜஸ்ட் ஒரு பபுள்ஸ் வர அளவுக்கு மட்டும் வேக வச்சு மூடி வச்சுருவோம் போதும் மூடி வச்சதை எடுத்து நான் ஆல்ரெடி போட்டு அந்த மிக்ஸில் மேரினேட் பண்ணி வைக்க போகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் சொன்ன ப்ரொபோஷன் படி எல்லா இதையும் போட்டு மிக்ஸ் பண்ணி நான் ஊற வச்சிட்டேன் ஊற வச்சு ஒரு 15 minutes ஆச்சு ஸோ நம்ம வந்து இந்த ஊற வச்சதை ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுக்கலாம் ஃபஸ்ட்டு ஆயில் வந்து ஹாட்டாக இருக்கான்னு பார்த்துடலாம் ஓகே மேலே வந்துச்சு ஸோ ஆயில் வந்து கரெக்டான இதில் இருக்குது இப்போ இதில் நம்ம வந்து கரெக்டாக வந்து ஒரு 4-5 போட்டு பொரிச்சிடலாம் ஆயில் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு நான் பொரிச்சுட்டுருக்கேன் போட்டவுடனே இது சீக்கிரமாக வெந்துடும் பிகாஸ் ஆல்ரெடி காலிஃப்ளவர் வந்து நம்ம ஏற்கனவே வேக வச்சதுனால வெந்துடும் ஸோ இதை வந்து ஒரு 2 minutes நீங்கள் வந்து இப்படி கலரி விட்டுட்டு இருந்தாலே போதும் ஆல்ரெடி சரி நான் இப்போ இதை எடுக்க போகிறேன் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம் போடும்போதே உங்களுக்கு சவுண்டு கேட்டிருக்கோன்னு நினைக்கிறேன் கிறிஸ்பியாக இருக்குது நல்லா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கடைசியாக நம்மளோட கோபி 65 நம்ம பொரிச்சாச்சு அது ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கோபி 65 ஸோ ஃபைனலாக இதுக்கு வந்து நான் கருவேப்பிலையெல்லாம் பொரித்து மேலே போட்டிருக்கேன் வேணுன்னா நீங்கள் ஒரு லெமன் ஒன்று ஸ்க்வீஸ் பண்ணியிருக்கலாம் மேலே நான் ஆல்ரெடி சாட் மசாலா போட்டிருக்கேன் ஜஸ்ட் ஒரு லைட்டாக தான் போட்டேன் ஸோ இருந்தாலும் இருக்கட்டும் லைட்டாக புரிஞ்சிருக்கேன் சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் ஆப்ஷனல் உங்களுக்கு வேணால் நீங்கள் புரிஞ்சிக்கலாம் இல்லை வேண்டாம் ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஹோப் யூ லைக் மை வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முக்கியமாக வந்து கமெண்ட் செக்ஷனுக்கு போய் நெக்ஸ்ட் என்ன ரெசிபி போடலான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள்